ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட சோப் பாக்ஸை ரீயூஸ் பண்ணுற மூணு ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீழே வரும். இதே மாதிரி உங்கள் கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டு இல்லைனாலும் இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு வேஸ்ட் அட்டையினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம எடுத்திருக்க சோப் பாக்ஸோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் வரைகிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதோ அந்த படம் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி நமக்கு ரெண்டு பீஸ் தேவை. ஸோ இன்விடேஷன் கார்டில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கலர் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி தான் நான் கலர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணதை வீடியோவில் காட்டுற மாதிரி சோப் பாக்ஸுக்கு ரெண்டு சைடும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ரெண்டு சைட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி ரெண்டு சைட்லையும் இதை ஒட்டி இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கிற அட்டையை வந்து நடுவில் சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த ரெண்டு சின்ன அட்டையையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்டை அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து செலோடேப் யூஸ் பண்ணி கூட நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரியே கூட சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து காயின்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு உண்டியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கீழே க்ளோஸ் பண்ணாதனால உள்ளே போட்ட காயின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அடியில் கூடி கூட அந்த அட்டையை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அதை மேலே ஓப்பன் பண்ணுற கார்டை வந்து ஃபுல்லுமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பென் ஸ்டாண்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம செகண்ட் கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி சோப் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் சோப் கவரில் வந்து ரோஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம இன்விடேஷன் கார்டில் ரெடி பண்ணியிருக்கிறதுல இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளவர்ஸ் வேணும்னா அந்த பிங்க் கலர் பேப்பர்லேயே ஃப்ளவர் மாதிரி ப்ளெயினாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த க்ரீன் கலர் சோப் கவரில் வந்து இலைகள் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர்ஸ்க்கு கீழே இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதை வந்து ஒரு வால் டெக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுவிட்ச் போர்டுக்கு மேலே அழகுக்காக சுவரில் நம்ம ஒட்டிக்கலாம். இன்னும் நிறைய சோப் கவர் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து இன்னும் கூட டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி சோப் கவரில் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சோப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி சும்மா அங்கங்கே சின்ன சின்ன சர்க்கிளாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து பென்சில் யூஸ் பண்ணியே குட்டி குட்டி ஓட்டையாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சோப் பாக்ஸ் ஃபுல்லுமே நான் போட்டுட்டேன். அடுத்ததாக இதில் ஒரு சைடு இருக்கிற அட்டையை மட்டும் செல்லோடேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க, அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து சின்னதாக ஓட்டை போட்டு நூல் யூஸ் பண்ணி அதை வந்து பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஓட்டை போட்டு உள்ளே கூடி முடிச்சு போட்டு கைப்பிடி மாதிரி அதை ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் லைட்டாக உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம ஒரு நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இருட்டில் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வெளியில் என்ன கலரில் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த கலரில் தான் லைட் தெரியும். அதனால நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி இதை வந்து ஒரு நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மூணு சோப் பாக்ஸோட ரீயூஸ் ஐடியாஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டு வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.